தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் ஜப்பான் இலங்கை உறவில் மேலும் விரிசல் ஏற்படும் ஆபத்து. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி கட்டிட நிர்மாண ஒப்பந்தக்காரர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை. கடனுக்காக இலங்கையின் துறைமுகத்தை கைப்பற்றியது சீனா, அம்பலப்படுத்திய ஆஸ்திரேலியா. போலீசார் நீதிமன்ற உத்தரவை தவறாக அர்த்தப்படுத்துகின்றனர். வீதி தடைக்கு அருகில் போலீசாருடன் வாதிட்ட சட்டத்தரணி. பிரதமரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக ஒன்று திறந்த மாணவர்களால் பதற்றம். கத்திக்குத்தில் ஒருவர் பலி, சந்தேக நபர் தப்பியோட்ட. எரிவாயு கொள்வனவின் போது 10 பேருக்கு தரகு பணம் கோடீஸ்வரராக மாறிய அரசாங்கத்தின் ஆதரவாளர். பிரசன்ன ரணதுங்கவின் வீட்டை முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள். அகில இலங்கை மகளிருக்கான தடை தாண்டல் போட்டியின் வெற்றியாளர் கௌசல்யா மதுஷானி தற்கொலை. 48 மணி நேரத்திற்குள் தெற்கு அரசியலில் திடீர் திருப்பம் ஏற்படலாம். நாடளாவிய ரீதியில் சில பகுதிகளில் உள்ளூர் சம்பாரிசிக்கு தட்டுப்பாடு. இனி விரிவான செய்திகள். ரத்து செய்யப்பட்ட ஜப்பானின் நிதியுதவியுடன் கூடிய இலகு தொடர்ந்து போக்குவரத்து திட்டத்தின் ஆலோசகர்களின் பில்லியன் கணக்கான ரூபா பெறுமதியான நட்டையீட்டு கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இலங்கை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையை மேற்கோள் காட்டி இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சர்வதேச நடுவர் மன்றத்தை நாடுவதை தவிர்ப்பதற்காக தமது கோரிக்கைகளை பெற்றுத்தர உதவுமாறு ஆலோசகர்கள் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை நிதி நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இலகு தொடர்ந்து போக்குவரத்து திட்டத்தை ஒருதலைப்பட்சமாக நிராகரித்தாலும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தில் இந்தியா மற்றும் ஜப்பானின் முன்மொழியப்பட்ட திட்டத்தை ரத்து செய்ததாலும் ஏற்கனவே ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆலோசகர்களுக்கு நட்டையீடு மறுக்கப்படுகின்றமை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. 2020 திட்டம் ரத்து செய்யப்பட்டதால் ஏற்கனவே செய்த பணிகள், செலவுகள் மற்றும் இழப்பு ஆகியவை ஏற்கனவே 5 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக உள்ளதாக ஆலோசகர்கள் குறிப்பிட்டு. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக கட்டிட பொருட்களின் விலை வாரத்திற்கு வாரம் அதிகரித்து செல்கின்றமையினால் கட்டட நிர்மாண ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் தனிநபர் கட்டட நிர்மாண தொழிலாளர்கள் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக திருகோணமலை மாவட்ட கட்டட ஒப்பந்தக்காரர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் அமைந்துள்ள மாவட்ட கட்டட ஒப்பந்தக்காரர்களின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே திருகோணமலை மாவட்ட கட்டட ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் குகதாஸ் பிரகாஷ் இதனை கூறினார். நாட்டில் கட்டிட பொருட்களின் விலை வீழ்ச்சி வீதத்தினை பார்க்கும்போது 2020 ஏப்ரல் மாதம் 20 வரையான கால பகுதிக்குள் பிரதான கட்டிட பொருட்களின் விலை அதிகரிப்பு இவ்வாறு உச்சத்தை தொட்டுள்ளது. அந்த வகையில் சீமெண்டின் விலை ₹558 2175 அதிகரித்துள்ளது. அதன்படி விலை அதிகரிப்பின் வீதம் கம்பி டன் ஒன்றின் விலை ₹165,000 ₹595,000 அதிகரித்துள்ளது. அதன்படி விலை அதிகரிப்பின் வீதம் மற்றும் தடிப்பு அமௌண்ட் நோட் சீட் ZN குறியீட்டின் விலை ஒன்றின் விலை ₹522 ₹4,500 அதிகரித்துள்ளது. இலங்கையில் உள்ள துறைமுகத்தை கட்டியமைப்பதில் சீனாவிடமிருந்து கடனை செலுத்த முடியாததால் அந்த துறைமுகத்தை சீனா கைப்பற்றியது என்று ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனாவால் நிர்மாணிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தற்போது இலங்கையுடன் இணைந்து சீனர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருவதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் டட்டன் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சீனா உட்பட ஒவ்வொரு நாட்டுடனும் அமைதியான உறவை ஆஸ்திரேலியா விரும்புகிறது. எனினும் சீனா மாறுபட்ட விதத்தில் செயற்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சீனாவிற்கும் சாலமன் தீவுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் சீனாவின் ராணுவ முகாம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா அதனை தடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள ஸ்காட் மாரிசன், இந்த ஒப்பந்தத்தின் கீழ் எந்த சீன கடற்படை தளங்களையும் அனுமதிக்கப் போவதில்லை என்று சாலமன் தீவுகள் அரசாங்கம் கூறியதாக தெரிவித்தார். காளிமுகத்திடலை நோக்கி வருகை தரவுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆர்ப்பாட்ட பேரணியை தடுப்பதற்காக போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்தினர். பல்கலைக்கழக மாணவர்களின் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை தடுத்து நிறுத்த போலீசார் நீதிமன்றத்தில் பி அறிக்கை தாக்கல் செய்து நீதிமன்ற தடையுத்தரவை பெற்றுள்ளனர். எனினும் நீதிமன்றம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மாணவ தலைவர்களுக்கு நுழைவதற்கே தடை வழங்கியுள்ளது. ஆனால் போலீசார் காளிமுகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உணவு உட்பட அத்தியாவசிய தேவையை வழங்கி வரும் தரப்பினரையும் உள்ளே நுழையவிடாது தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக
போலீஸ் அதிகாரி ஒருவருடன் நீதிமன்ற உத்தரவு தொடர்பான விவாதத்தை முன்வைத்த சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய பல்கலைக்கழக மாணவர்களை தவிர ஏனையோர் செல்ல அனுமதியுங்கள் என போலீஸ் அதிகாரியிடம் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த போலீஸ் அதிகாரி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய ஏனையோர் வர அனுமதியுண்டு, ஊர்வலமாக வருவோருக்கு அனுமதி இல்லை என கூறினார். இதன்போது குறுக்கிட்ட சட்டத்தரணி இங்கு வருவோர் அனைவரும் ஊர்வலத்தில் வருபவர்கள் அல்ல, உணவு கொடுப்போர் வருகின்றவர், தண்ணீர் கொடுப்போர் வருகின்றனர், இதனால் அனைவரும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அல்ல, அங்கு இருப்பவர்கள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் அல்ல, நீதிமன்றம் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திற்கு மாத்திரமே உத்தரவை வழங்கியுள்ளது. நான் அங்கு முன்னிலையான சட்டத்தரணி விடயங்களை எடுத்துரைத்தேன், அப்போது ஏனையோருக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என நீதவான் தெளிவாக கூறினார் என சுட்டிக்காட்டினார். போலீஸ் அதிகாரி உத்தரவுக்கு எதிராக நீங்கள் நாளை நீதிமன்றத்திற்கு சென்று மனுவை தாக்கல் செய்யுங்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் எதிர்ப்பு பேரணி தற்போது விஜயராம பகுதியில் உள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தை சுற்றி வளைத்துள்ளது. இதனால் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் காளிமுகத்திடலை நோக்கி சென்றுள்ளதாக இத்தற்போது கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கத்திக்குத்துக்கு இலக்காக இந்நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த நபர் கொழும்பு வெள்ளம்பிட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மீதொட்டுமுள்ள பிரதேசத்தில் வெதுப்பகம் ஒன்றில் பணியாற்றிக் கொண்டிருந்த வேளை இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொஸ்லாந்தை மக்கள் தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயது நபர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார். வெதுப்பகத்தில் பணியாற்றி வந்த முன்னாள் ஊழியர் ஒருவர் குறித்த நபரை கத்தியால் குத்தியுள்ளார் என்று விசாரணைகளில் தெரிய வந்தது. கத்திக்குத்தை மேற்கொண்டவர் தப்பி சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டனர். இது தொடர்பில் வெள்ளம்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 10 இடைத்தரகர்களுக்கு தரகு பணம் கொடுக்க வேண்டியதன் காரணமாக இலங்கை மக்களுக்கு குறைந்த விலையில் சமையல் எரிவாயுவை விநியோகிக்க முடியாதுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ரஷ்யா இந்தியாவுக்கு மிக குறைந்த விலையில் சமையல் எரிவாயு விற்பனை செய்து வருகிறது. எனினும் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்யவில்லை. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் முன்னர் ரஷ்யா எரிவாயு நிறுவனத்திடமிருந்து சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்தது. எனினும் இடைத்தரகர்களூடாக அதிக விலைக்கு எரிவாயு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தில் பணியாற்றிய அரசாங்கத்தின் ஆதரவாளர் ஒருவர் எரிவாயு கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கல்கள் மூலம் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறியிருப்பதாகவும் அவருக்கு சொந்தமான பணம் சுவிஸ் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆசிய நாடுகளில் இலங்கையிலேயே அதிக விலைக்கு சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரியும் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் விடுவாங்குடை உடுகம்புல புனித பிரான்சிஸ் தேவாலயத்திலிருந்து இன்று ஊர்வலமும் வாகன பேரணியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் மினுவாங்குடை வந்ததை அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சின்னரானு துங்கவின் வீட்டிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இடைவேளை அரசாங்கத்திற்கு எதிராக நேற்று பிற்பகல் மற்றும் நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரி அரசாங்கத்திற்கு எதிராக நேற்று கடைகளை அடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இலங்கை மகளிருக்கான 400 மீட்டர் தடைத்தாண்டல் போட்டியின் வெற்றியாளரான கௌசல்யா மதுசானி காலமானார். 25 வயதான குறித்த பெண் தும்மல சூரியவில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தெற்கு அரசியலில் திடீர் திருப்பம் ஒன்று ஏற்படக்கூடும் என்று ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அரசுக்கு ஆதரவு வழங்கி வந்த டலஸ் அழக பெருமை பிரதமர் மஹிந்த பதவி விலக வேண்டும் என வலியுறுத்திவிட்டார். மற்றொரு ஆளும் கட்சி உறுப்பினரான சாரித ஹேரத்தும் டலஸின் நிலைப்பாட்டை ஆதரித்துள்ளார். அத்துடன் எதிரணி உறுப்பினர்களை வளைத்து போடும் அரசின் முயற்சியும் தோல்வியில் முடிந்துள்ளது. இந்த நிலையிலேயே பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவி விலக முடிவை அறிவிக்கக்கூடும். இவ்வாறு இல்லாவிட்டால் மேலும் சிலர் அரசியல் இருந்து வெளியேறக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் பொருளாதார நெருக்கடியால் பொதுமக்கள் திண்டாடிக் கொண்டிருக்கும் நிலையில் பல பகுதிகளில் மக்கள் வீதியில் இறங்கி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்ப தொடங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில் அரசாங்கத்திற்குள் பல்வேறு முரண்பாடுகள் பிணக்குகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்த பல்வேறு திருப்பங்கள் அரசியல் மட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றன. நாடளாவிய ரீதியில் சில பகுதிகளில் உள்ள சந்தையில் உள்ளூர் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 1 கிலோ உள்ளூர் சம்பா அரிசியின் விலை சுமார் 280 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் 1 கிலோ உள்ளூர் சம்பா அரிசி 220 ரூபாவிற்கு அரிசி ஆலைகளால் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விலை உயர்வால் உள்ளூர் சம்பா அரிசியை வாங்கும் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பில் வர்த்தகத்துறை அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கவிடம் வினவிய போது உள்ளூர் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தமக்கு எவ்வித அறிக்கையும் கிடைக்கவில்லை என தெரிவித்தார். எனினும் இது தொடர்பில் இன்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார்.